அரசியல் சாசன உரிமைகளுக்கு மீறல் என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பு கொடுத்தார்கள். கவிதா வெர்சஸ் தெலுங்கானா வழக்கிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று கூட செய்தி வந்திருக்கிறது. அவர் திட்டமிட்டதை செய்கிறார்கள். அதே போல மத்திய அரசு பாஜகவினுடைய திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவதால் நடக்கிறது. இப்பொழுதும் கூட அவர்கள் அந்த மாடு விற்பனை குறித்து தடை கொண்டு வந்திருப்பது கூட அதை வரி கட்டுமானத்தில் கொண்டு வருவதற்கும் ஐந்து விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதன் மூலமாக அதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி பிராய்லர் கோழி வளர்த்துவது போல பண்ணையில் மாடுகள் வளர்த்தப்பட வேண்டுமோ அந்த திட்டத்திற்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது உலக வர்த்தக கழகத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக இந்த திட்டத்தை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கும் மாட்டை புனிதமாக கருதுவதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஆகவே இதை நாங்கள் அம்பலப்படுத்துவதால் தான் எங்கள் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்றும் கூட ஒரு கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிற்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உரிமை வல்லட்டும் மோடி அரசு ஒழியட்டும்.